வேறெங்கும் காண கிடைக்காத ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம், மும்பை ஜோகேஸ்வரி பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு சுற்றுமுற்றில் இருந்தோரெல்லாம் அநேக பக்தர்கள் வந்திருந்தது போல புனே ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தர் மூல பிருந்தாவனத்தில் இருந்தும் வந்திருந்தனர். அப்படி வந்தவர்கள் ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்தரை பூனாவிற்கு விஜயம் செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர். பொதுவாகவே மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கும் கிரகஸ்தர்கள் பாத பூஜைக்கும் பீடாதிபதிகளை அழைப்பதை பொருட்டு ஸ்ரீமடத்தை சார்ந்தோர் தேதியும் நேரமும் தெரிவிப்பர். ஆனால் பீடாதிபதிகள் விஜயம் செய்யும் பகுதியில் அல்லது செல்லும் வழியில் தம் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த மூல பிருந்தாவனங்கள் இருந்தால் ஸ்ரீமடமே முன்கூட்டியே தகவல் தந்து விஜயம் செய்வர். ஒருவேளை அவர்கள் வந்து அழைக்காவிட்டாலும் கூட அந்த ரீதியில் புனேயில் இருக்கும் ஸ்ரீ வரதேந்திரர் மூல பிருந்தாவனத்தை தரிசிக்க ஸ்ரீ சுஜேந்திரர் முன்னமே தன்னுள் எண்ணம் கொண்டிருந்தார். புனேயிலிருந்து ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவன நிர்வாகிகளும் வந்து அழைத்ததனால் அடுத்த நாளே மும்பை நின்றும் புனேவிற்கு பயணமானார். செல்லும் வழியெல்லாம் ஸ்ரீ சுஜேந்திரருக்கு இதே சிந்தனைதான். தாம் திவானாக இருக்கையில் இதே பூனாவிற்கு வந்திருந்த போது 1957 செய்து கொண்ட பிரார்த்தனையை நினைத்தவாறு பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போதைய பீடாதிபதிகள் ஸ்ரீ சுயமேந்திரரிடம் புனே குறித்து எடுத்துச் சொன்னதையெல்லாம் நினைத்து கொண்டார். 1958-59 ஸ்ரீ ராகவேந்திரரிடம் செய்த பிரார்த்தனையின்படி புனே இடப்பிரச்சனை தீர்ந்து ஸ்ரீமடத்தின் வசம் அனைத்தும் வந்ததெல்லாம் நினைவில் மிதந்தது. குருராஜா, நீயே இங்கு வந்து நிற்க வேண்டும் என்று வேண்டினேனே. 1957 இதோ 1971 வரை 14 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே. ஸ்ரீராமரின் வனவாசம் 14 ஆண்டுகள். இந்த புனே குறித்து 14 ஆண்டுகளாக என் மனவாசத்தில் இருந்த எண்ணத்தை ஈடேற்றி வையேன் குருராஜா என்று சிந்தித்தவாறு புனே வந்து சேர்ந்தார் ஸ்ரீ சுஜேந்திரர். ஸ்ரீ சுஜேந்திரருக்கு புனேயில் மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அன்றைய தினம் பூஜையும் கோலாகலமாக நடைபெற்றது. ஆனாலும் கூட பூஜையில் இருந்த மந்திராலயத்திலிருந்து கொணர்ந்திருந்த மிருத்திகை அடங்கிய சம்புடத்தை பற்றிய எண்ணமே மேலோங்கி இருந்தது சுஜேந்திரருக்கு. ஸ்ரீ ராகவேந்திரா எந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்வது என்று சங்கல்பித்துக் கொள்ளாமல் கொணர்ந்த இந்த மிருத்திகையை எங்கே பிரதிஷ்டை செய்ய வைக்கப் போகிறீர்கள், எங்கே உங்கள் வாசம் அமைய போகிறது என்பது தெரியாமல் தவிக்கிறேனே. மந்திராலயத்திலிருந்து புறப்பட்ட நான் மீண்டும் மந்திராலயம் செல்லலாம், ஆனால் மிருத்திகை ரூபமாய் புறப்பட்ட நீர் எங்கேயேனும் ஸ்தாபிதமாகி வாசம் செய்வதுதானே முறை. அது எந்த இடம் குருராஜா என்று நினைந்தவாறு அன்றிரவு உறக்கத்தில் ஆழ்ந்தார். அடுத்த நாள் காலை ஸ்ரீ சுஜேந்திரர் விழித்ததிலிருந்தே மிகுந்த பரபரப்பாய் காணப்பட்டார். வழக்கத்தை விட சற்று சீக்கிரமே அன்று கண் விழித்திருந்தார். ஆன்மீகம் முடிந்ததும் ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களை அழைத்தார். பாருங்களப்பா, இன்று அதிகாலை ஸ்ரீ குருராஜர் எனக்கு ஒரு விடை கொடுத்திருக்கிறாரப்பா. அவர் இந்த பூனாவிலே வாசம் செய்ய, மிருத்திகை ரூபமாய் வாசம் செய்ய ஸ்ரீ வரதேந்திரர் மூலம் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறாரப்பா என்றதும் எல்லோருக்கும் ஆனந்தமாயிற்று. இந்த பூனாவில் என்றால் எங்கே சுவாமி, எந்த இடத்தில் சுவாமி? இங்கேயேதான், இந்த மூல பிருந்தாவனத்தில்தான். ஸ்ரீ வரதேந்திரர் மூல பிருந்தாவனத்திலா? ஆமாம். இடம் எங்கே இருக்கிறது சுவாமி? தெய்வ சன்னதியாய் இருந்தால் சிறிய பிருந்தாவனமாய் செய்து சுவாமியின் பாதத்தருகே வைத்து பிரதிஷ்டை செய்து விடலாம். இது ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யரின் பிருந்தாவனமாயிற்றே, அவ்வாறு செய்ய இயலாதே. ஏனப்பா, நீ என்ன சொன்னாய் சிறிய பிருந்தாவனம் என்றா? இங்கே இன்றே சிற்பிகளிடம் சொல்லி நல்ல கல்லில் 2 நாட்களில் சின்னதாய் ஒரு பிருந்தாவனம் தயார் செய்ய சொல்ல வேண்டும். பூஜை முடிந்ததும் அளவுகளை சொல்கிறேன். சிற்பியை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்ற ஸ்ரீ சுஜேந்திரர் நவீன்றதும் எல்லோருக்கும் ஆவலும் சந்தேகமும் இன்னமும் கூடியது. அன்று காலை ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவனத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் அமர்க்கலமாக நடைபெற்றது. ஸ்ரீ சுஜேந்திரரே செய்வித்தார். வரதேந்திரர் பிருந்தாவனத்தின் மேலிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டார். பிருந்தாவன மேற்புறத்தை பலமுறை தனது கரங்களால் தழுவினார். ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவனம் அமைந்திருந்த அலங்கார மண்டபத்தின் மேற்புறத்தை பார்வையிட்டார். தமக்குள்ளாகவே சில கணக்குகளை போட்டு பார்த்தார். பின்னர் சம்ஸ்தான பூஜைகள் முடிவிற்று தீர்த்த பிரசாதம் ஆன பின்னர் சிற்பியை தனது இடத்திற்கு வரசொல்லி செய்ய வேண்டிய பிருந்தாவனத்தின் நீள அகல உயரங்கள் குறித்து துல்லியமாக சொன்னபோது கூட அருகில் இருந்தோரால் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எங்கே அமையப்போகிறது என்பதை அனுமானிக்க முடியவில்லை.
சுவாமி ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எங்கே அமைய போகிறது? ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவன வளாகத்திலா வெளியிலேயா என்று ஆவல் மேலிட கேட்டனர் பக்தர்கள். முன்னுமே சொன்னேனே அப்பா, ஸ்ரீ வரதேந்திர பிருந்தாவன மூலஸ்தானத்தில் என்று. தாங்கள் தற்போதுள்ள சிற்பியிடம் தந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கான அளவுகள் சிறியதாயிருக்கிறதே, எங்கே நிர்மாணிப்பது? நாளை ஸ்ரீ மூலராமர் பூஜை முடிந்ததும் எல்லோருக்குமாக சபையில் அறிவிக்கிறேன். இப்போதைக்கு ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் இம்மாதம், அதாவது ஆங்கில மாதம் மே 12 என்பதை மட்டும் எல்லோரிடமும் நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னும் 5 தான் சுவாமி இருக்கிறது. 5 இருக்கிறதே, அது போதாதா என்று கூறி எல்லோருக்கும் பல மந்திராட்சதை கொடுத்து சிற்பிக்கு முன் பணமும் கொடுக்க வைத்தார். புனே நகரெங்கும் பக்தர்களிடையே அன்று மாலை இதுவே பேச்சாக இருந்தது. அதனால் அடுத்த நாள் ஸ்ரீ வரதேந்திர பிருந்தாவனத்தில் ஸ்ரீ மூலராமர் பூஜையின் போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. பூஜை முடிந்த பின்னர் ஸ்ரீ சுஜேந்திரர் அருளலானார். பக்தர்களே, இந்த புனே நகருக்கு யாம் பூர்வாசிரமத்தில் இருந்தே ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தருடனும் தனியாகவும் இங்கு வந்துள்ளோம். ஸ்ரீ குருராஜர் தனக்கு பின்னர் 7வதாக யார் வருவார் என்பதை, அதாவது ஸ்ரீ வரதேந்திரர் வருவார் என்பதை கூறியிருந்ததனால் இங்கே வரதேந்திரரோடு ஸ்ரீ ராகவேந்திரரும் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தேன், பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். அதற்கு இப்போதுதான் விடை கிடைத்திருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிறகு நான் 20வது பீடாதிபதி. இதுவரை யாருக்கும் கிடைக்காத, இனிமேலும் யாருக்கும் கிடைக்குமா என்பது தெரியாத ஒரு பாக்கியம் ஸ்ரீ வரதேந்திரருக்கு கிடைத்திருக்கிறது. சில பீடாதிபதிகளின் மூல பிருந்தாவன வளாகத்தில் அல்லது மூல பிருந்தாவனத்திற்கு அருகில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இனியும் அமையும். ஆனால் எங்கும் இல்லாத வகையில் தனது சிஷ்யரின் மேலே, தலைமேலே ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கே அமரப்போகிறார். ஆம், ஸ்ரீ வரதேந்திரரின் மூல பிருந்தாவனத்தின் மேல் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையாக இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை 12 நாம் எல்லோரும் காண இருக்கிறோம். மந்திராலயத்திலிருந்து கொணர்ந்த மிருத்திகைக்கு வழிகாட்டு குருராஜா என நான் வேண்டியதற்கு என் கனவிலே ஸ்ரீ வரதேந்திரர் மூலம் விடை கிடைத்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் அபிஷேக தீர்த்தம் தன் மீது விழுமாறு தன் தலை மீது ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அமைய வேண்டும் என ஸ்ரீ வரதேந்திரர் எனக்கிட்ட கட்டளை ஸ்ரீ குருராஜரின் கிருபைதானே என்ற போது அங்கு கூடியிருந்தோர் எழுப்பிய கரகோஷம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அதுபோன்றே 1785 பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தரின் பிருந்தாவனத்தின் மேல் சுமார் 186 கழித்து 1971 ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்தரின் திவ்யமான ஹஸ்தங்களால் சாஸ்திரோத்தமாக பிரதிஷ்டையாகி வேறெங்கும் இல்லாத வகையில் வேறெங்கும் காண முடியாத காட்சியாய் புனேயில் அமைந்துள்ளது. அன்றிலிருந்து சதாசிவபேட் லக்ஷ்மி ரோட்டில் உள்ள ஸ்ரீ வரதேந்திர பிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர பிருந்தாவனம் என விளங்கி வருகிறது. இன்றும் ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ வரதேந்திரரும் பலருக்கும் காட்சி தந்தும் வேண்டும் வரங்களை அருளியும் வருகின்றார்கள். சென்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயத்தில் நான் எழுதியிருந்த 2 நிகழ்வுகள் அவற்றை நிரூபிப்பதாய் உள்ளன. 1997 பாடகர் உபேந்திர பட்டிற்கு கனவில் பிருந்தாவன கர்ப்பகிரகத்தில் இருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வந்ததையும், மாதவ ஹரிஹர் மூலம் கட்டிடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதையும் விவரித்திருந்தேன். அதேபோல் 1986 திரு பஞ்சமுகி ஆஸ்பத்திரியில் சேரும் முன்பு மந்திராட்சதை பெற்று செல்ல மதியம் வந்தபோது, அன்று துவாதசியாய் இருந்ததால் யாரும் மடத்தில் இல்லாது போக மந்திராட்சதை இல்லாது போகிறோமே என பஞ்சமுகி கலங்கிய போது, ஒரு 12 சிறுவன் அங்கே திடீரென வந்து பிருந்தாவனத்திற்கு ஆர்த்தி காண்பித்து மந்திராட்சதை கொடுத்ததையும் எழுதியிருந்தேன். அவ்வாறு வந்த சிறுவன் ஸ்ரீ வரதேந்திரர் என்றும் எழுதியிருந்தேன். ஏனெனில் ஸ்ரீ வரதேந்திரர் தான் குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்திற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கும் ஆர்த்தி காண்பித்திருக்க முடியும். ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கு ஆர்த்தி காண்பிக்கலாமே தவிர தனது சிஷ்யனின் பிருந்தாவனத்திற்கு காண்பிப்பது ஆகாதல்லவா? அதனால் 12 சிறுவனாக வந்து பஞ்சமுகியின் அபிலாஷையை நிறைவேற்றியவர் ஸ்ரீ வரதேந்திரர் தான். ஸ்ரீ சுஜேந்திரர் மந்திராலயத்திலிருந்து மிருத்திகையை எடுத்து வந்தபோது அது புனேயில் பிரதிஷ்டையாகும், அதுவும் மும்பையில் பிரதிஷ்டையான அடுத்த வாரத்தில் பிரதிஷ்டையாகும் என்று அவரும் கூட நினைத்து பார்த்திருக்கவில்லை. ஆனால்
புனேயில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் வர வேண்டும் என்று வெகு காலம் முன்பே பூர்வாசிரமத்திலேயே நினைத்தவர் அவர். புனேயைப் போல சென்னை திருவல்லிக்கேணியிலும் கூட ஸ்ரீ சுஜேந்திரர் பிரதிஷ்டை செய்த மிருத்திகா பிருந்தாவனம் குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் எழுதியிருந்தது நினைவுக்கு வருகிறதல்லவா? திருவல்லிக்கேணியிலும் ஸ்ரீ சுஜேந்திரர் தனது பூர்வாசிரமத்தில் 1945-46 ராஜா வெங்கட் ராகவேந்திராச்சாரியராய் இருக்கையில் ஸ்ரீ பார்த்தசாரதியிடம் இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து அமர வேண்டும் என்று வேண்டிய போது ஆலயத்திலிருந்து வெளிவந்த போது ஒரு மாத்வ சந்நியாசி முன்னே செல்வதைக் கண்டு அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் நின்ற இடத்தை வாங்கி பின்னர் 27-28 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ சுஜேந்திரராய் சந்நியாசமேற்ற பின்னர் 1973 பிரதிஷ்டை செய்ததையெல்லாம் படித்திருக்கிறோம் அல்லவா? ஆனாலும் புனேயில் இருப்பதைப் போல தனது சிஷ்யனின் தலை மீது அமர்ந்த கோலத்தில் நம்மால் வேறெங்கும் காண இயலாது. அதற்காகவேனும் புனே பக்கம் செல்பவர்கள் அவசியம் சென்று தரிசித்து வாருங்கள். நூலின் முன்பக்கங்களில் வண்ணத்திலும் இங்கே திரு கே சசியின் கைவண்ணத்திலும் காணுங்கள். ஸ்ரீ வரதேந்திரரை புனே சென்று தரிசிக்க முடியாதவர்கள் மந்திராலயத்திலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் சென்றால் மற்றொரு க்ஷேத்திரத்தில் தரிசிக்கலாம். மத்வமத யதிகளிலேயே நூற்றுக்கணக்கான மிருத்திகா பிருந்தாவனங்கள் இருப்பது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு மட்டும்தான். ஸ்ரீ ராகவேந்திரரின் குரு ஸ்ரீ சுதீந்திரர், பரமகுரு ஸ்ரீ விஜயேந்திரர் மிருத்திகா பிருந்தாவனங்களை எல்லாம் கூட 1, 2 என விரல் விட்டு எண்ணிட இயலும். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் அவரது பீடத்தில் வந்த எந்த பீடாதிபதிக்கும் மிருத்திகா பிருந்தாவனம் என்பது இல்லை என்றாலும் ஸ்ரீ வரதேந்திரருக்கு மட்டும் ஒரு பிருந்தாவனம் உண்டு. அது எதை போன்ற பிருந்தாவனம், எப்படி வந்தது, ஏன் வந்தது என்பதை அறியும் போது நாம் கொள்ளும் உவகை இருக்கிறதே, அது சொல்லி மாளாது. உண்மையில் அது மிருத்திகா பிருந்தாவனம் இல்லை, ஆனாலும் ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவனம். அது எப்படி என்பதை இன்னும் சில அத்தியாயங்கள் கழித்து அதையும் தான் நாம் பார்க்க போகிறோம். அதே போல் இங்கே ஸ்ரீ வரதேந்திரரின் பிருந்தாவனத்தின் மீது ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் இருப்பதை போன்று தமிழகத்தில் ஈரிடத்தில் ஒரு பிருந்தாவனத்தின் கீழ் இன்னொரு பிருந்தாவனம் இருக்கிறது. வண்ணப்படங்களில் பூனே படத்துடன் அவையும் பிரசுரமாகி இருக்கிறது. அங்கே ஏன் இரண்டு பிருந்தாவனங்கள், அவை எப்படி வந்தன? பூனேயில் தாத்தா பேரன் கொள்ளு பேரன் உறவென்றால் இது அண்ணன் தம்பியை போலாகும். இந்த பிருந்தாவனங்கள் குறித்து பின்னர் வேறிரு அத்தியாயங்களில் பார்க்க இருக்கிறோம். இங்கே உதாரணத்திற்கு உறவு முறையை சொன்னேன் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரின் நெருங்கிய உறவு முறை கொண்ட ஒருவரை பற்றி அடுத்து நாம் நிஜமாகவே காணப்போகிறோம். அவர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு என்ன உறவு, எந்த வகையில் உறவு என்பதை எல்லாம் விட இப்படி உறவினராய் இருந்தும் இப்படியா என்று ஆரம்பத்தில் நம் மனம் நம்மை சிந்திக்கத்தான் சொல்லும், கடிந்து கொள்ள செய்யும், பின்னர் மனம் கசியவும் வைக்கும்.